வெல்கம் டு த ஃப்ரெஞ்ச் குரு சேனல். டுடே லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் கண்டினியூஸ் டென்ஸ் இன் தமிழ். ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பயன்படுத்துறது, அதோட யூஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறது, அதுக்குரிய பர்டிகுலர் வேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் கண்டினியூஸ் டென்ஸ்னு தனியாக கிடையாது. ஸோ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸையே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஜோ ஃபே அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ டூ அப்படின்னு அர்த்தம், நான் செய்கிறேன். இதே நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவே பயன்படுத்துறதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்ப்போம். ஜோ ஸ்வீ ஆன் தான் தோ ஃபே. ஸோ ஐ எம் டூயிங் அப்படின்னு அர்த்தம், நான் செய்து கொண்டு இருக்கேன். ஆன் தான் தோ அந்த வார்த்தையை நீங்கள் நடுவில் சேர்க்கணும். ஸோ ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மறுபடியும் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ப்போம். ஜோ மாஞ்ச் அப்படின்னா ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஈட்டிங்னு சொல்லலாம். ஸோ ஜோ மாஞ்சின்றது ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம், இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும் சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும் சொல்கிறது எப்படி அப்படின்றதையும் பார்ப்போம். ஜோஸ்வி ஆன் தான் தோ மாஞ்ச். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஈட்டிங் ஆன் தான் தோன்ற வார்த்தையை சேர்த்துருக்கேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இல் ஜூ அப்படின்னா ஹீ பிளேஸ் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா ஹீ இஸ் பிளேயிங்னு கூட ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜூ அப்படின்னா பிளே அப்படின்னு அர்த்தம், இல் ஜூ அப்படின்னா ஹீ இஸ் பிளேயிங், தேர்டு பெர்சன் சிங்குலரில் வரும். ஸோ இதை நம்ம கண்டினியூஸ் டென்ஸாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்ப்போம். ஜோ ஸ்வீ ஆன் தான் தோ ஜூ ஏ ஐ எம் பிளேயிங். ஆன் தான்தோன்ற வார்த்தை இங்கே நான் சேர்த்துருக்கேன். ஸோ சொன்ன வேர்ட்ஸ்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் தான்தோட யூஸ் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ.